வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விலங்குகளோட சேட்டையான சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க காண்டாமிருகம் அதோட குட்டியோட சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு தனியா ஒரு யானை வந்திருக்கு. யானைக்கும் காண்டாமிருகத்துக்கும் எப்பவுமே பார்த்த உடனே சண்டை வந்துடும். இங்கேயும் அப்படித்தான் சண்டை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து அந்த குட்டி காண்டாமிருகம் எப்படி வேணா சண்டை போட்டுட்டு போங்க, நான் இங்க இருந்து ஓடி போறேன் அப்படின்னு அங்கிருந்து வேகமா ஓடி போகுது. பொதுவா குட்டிகள் ஏதாவது சண்டை வந்தா கூட அதோட தாயோட சேர்ந்துதான் நிக்கும். ஆனா இந்த குட்டி காண்டாமிருகம் சந்தர்ப்பத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கு பாருங்க. குட்டி வேகமா ஓடுறத பார்த்ததும் இந்த பெரிய காண்டாமிருகமும் சண்டையை விட்டுட்டு அது பின்னாடியே வேகமா ஓடி தப்பிச்சிருக்கு. எப்படியோ சண்டையை முடிக்கிறது தானே புத்திசாலித்தனம். இங்க இந்த குரங்குக்கு ஒரு டிரெஸ் கிடைச்சிருக்கு. அது தூக்கி தலையோட மூடிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல காமெடி என்னன்னா, கிடைச்ச துணிய கூட ரொம்பவும் ஸ்டைலா போட்டுட்டு போகுது. ஸ்டைல் கார குரங்கா இருக்கும் போல. இங்க நம்ம ஒரு பொறுப்பான குரங்க பாக்குறோம். எவ்வளவு பொறுப்பா உட்கார்ந்து காய்கறி கழுவிக்கிட்டு இருக்கு. குரங்குனாலே ஒரு இடத்துல 5 நிமிஷம் கூட உட்கார்ந்து கிடாது அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த குரங்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஊர்ல இருக்கிற குரங்கெல்லாம் கிடைக்கிற காய்கறி பழங்களை அங்கிருந்து எடுத்து தூக்கிட்டு ஓடிடும். ஆனா இந்த குரங்கு மட்டும் அமைதியா உட்கார்ந்து எல்லாத்தையும் உடைச்சு உரிச்சு கொடுத்துட்டு இருக்கு. இவ்வளவு பொறுப்பான குரங்கு எந்த ஊர்ல இருக்குதோ தெரியல. இங்க இந்த குரங்குக்கு பாட்டில்ல ஜூஸ் கிடைச்சிருக்கு. நல்லா உட்காந்து டேஸ்ட் பண்ணி குடிச்சிருக்கு. அதோட குட்டி வந்து அந்த ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பாட்டில கேக்குது. உடனே இந்த பெரிய குரங்குக்கு எவ்வளவு கோவம் வருது பாருங்க. குட்டிய பிடிச்சு கீழே தள்ளி விட்டு இருக்கு. ஜூஸ் ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கும் போல, அதனால அதுக்கு குடுக்கறதுக்கு மனசே இல்ல. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கண்ணாடிக்குள்ள இருக்கிற சின்ன ஓனான தான் பாக்குறோம். இங்க வெளியிருந்து ஹாய் சொல்லி அதுக்கு சைகை காட்டுறாங்க. இத பார்த்ததும் அந்த ஓனானும் வேக வேகமா வந்து அதுவும் ஹாய் சொல்லுது பாருங்க. இங்க இருந்து கை அசைக்கும் போதெல்லாம் அதுவும் அங்க இருந்து கை அசைக்குமா, பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. இங்க இந்த நாய் அதோட குட்டியோட சேர்ந்து மணல்ல விளையாடிட்டு இருக்கு. இந்த குட்டியெல்லாம் ஒழுங்கா தான் விளையாடிட்டு இருக்கு. ஆனா அந்த தாய் நாய்க்கு தான் திடீர்னு என்னவோ ஆயிடுச்சு. மணல பார்த்ததும் ரொம்பவே குஷி ஆயிடுச்சு. சுத்தி சுத்தி கிறங்குறத பார்த்ததும் இந்த குட்டி நாய்கள்லாம் வேகமா அங்க இருந்து ஓடி போயிடுச்சு. திடீர்னு இந்த நாய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்ததான் இங்க முடி வெட்டிட்டு இருக்கிற அழகான பூனையை பாக்குறோம். அது முடி வெட்டுறவரை கவனிச்சு பாக்குது. இந்த பூனை டிவியை பார்த்து பார்த்து விளையாட்டுல மூழ்கிடுச்சு. அதுவும் கூட சேர்ந்து விளையாடுது பாருங்க. டிவி முன்னாடியே போய் உட்காந்து பந்த தள்ளிக்கிட்டு இருக்கு. இங்க இந்த பூனை எவ்வளவு கட்ட அடுக்கி வச்சாலும் கீழே போடவே மாட்டேன் அப்படின்னு அசைக்காம வச்சிட்டு இருக்கு. எவ்வளவு கவனமா அதை கவனிச்சு பாத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 கட்ட அடிக்கிட்டாங்க, ஆனா விழவே இல்ல. இங்க இந்த பாத்து அதோட நிறைய குஞ்சுகளை கூட்டிட்டு அங்கே இங்கே நடந்து போய்கிட்டே இருக்கு. ரோட்ல இருக்கிற குழிகளை ஜல்லடு போட்டு மூடி வச்சிருக்காங்க. இந்த பெரிய வாத்து அது தெரியாம வாத்து குஞ்சுகளை அது மேலேயே கூட்டிட்டு போகுது. அதுல 2-3 குஞ்சுகள் அது உள்ளே விழுந்துடுச்சு. குஞ்சுகளோட சத்தத்தை கேட்டதும் மறுபடியும் இந்த வாத்து குஞ்சுகளை கூட்டிட்டு அதே இடத்துக்கு வருது. இப்ப எல்லா குஞ்சுகளும் விழுந்து ஒரே ஒரு குஞ்சு மட்டும் தான் மிச்சம் நிக்குது. இப்ப மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும் போது அதுவும் உள்ள விழுந்துடுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு வாத்து குஞ்சு கூட அந்த இடத்துல இல்ல. இது பார்த்தவங்க அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் காப்பாத்தி வெளியே விட்டுருக்காங்க. அடுத்ததான் இந்த வீடியோல ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மானை தான் பாக்குறோம். மான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. தூரத்துல இருந்து இதை பார்த்த சிங்கம் ஒண்ணு வேகமா ஓடி வந்து அதை பிடிக்கிறதுக்காக வருது. ஆனா 1 செகண்ட்ல இந்த மான் குட்டி எப்படியோ யோசிச்சு அங்கிருந்து வேகமா தப்பிச்சு போயிருக்கு. வேகமா ஓடி வந்த சிங்கம் எங்கட மான் குட்டியை காணல அப்படின்னு தேடிட்டு இருக்கு. மானை விட்டுற கூடாதுன்னு வேகமா ஓடி வந்ததுனால திடீர்னு வேகத்தை குறைக்க முடியல, அதனாலே தப்பிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல குரங்கு ஒண்ணு புலி குட்டிகள் கிட்ட வந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கு. இது ரெண்டுமே குட்டி புலி அழகா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கு. மரத்துல இருந்து இந்த குரங்கு வந்து புலி குட்டிகளோட வாலை பிடிச்சு இழுத்துருக்கு. புலிக்கிட்டதான் விளையாட முடியாது, புலி குட்டிகள் கூடையாவது விளையாடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கு. ரொம்ப தைரியமான குரங்கு தான் இது. இந்த புலி குட்டிகள் குரங்கை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கு. இந்த விஷயம் எப்ப தாய் புலிக்கு தெரிய வருமோ. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல முதல்ல ஒண்ணு தண்ணி கரையில படுத்திருக்கிறத பாக்குறோம். இதை பார்த்ததும் ஆர்டஸ் ஒண்ணு அதுகிட்ட சேட்டை பண்றதுக்காக வந்திருக்கு. இந்த ஆர்டஸ் வேணும்னே தண்ணிக்குள்ள சுத்தி வந்து இந்த முதலையோட வாழை பிடிச்சு இழுக்குது. எப்படி சும்மா இருக்கிற முதலைக்கிட்ட வம்பு பண்ணுது பாருங்க. இங்க இந்த வீடியோல 3 பெரிய நாய்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பூனைக்குட்டியை துரத்திட்டு வந்திருக்கு. பூனைக்குட்டியால எப்படி இதை சமாளிக்க முடியும்? இத தூரத்துல இருந்து பார்த்த தாய் பூனை எவ்வளவு வேகமா ஓடி வருது பாருங்க. இத பார்த்ததும் இந்த நாய்கள்லாம் அங்கிருந்து ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பூனை உருவத்துலதான் சின்னதா இருக்கும், ஆனா பெரிய தைரியசாலி. உருவத்தை பார்த்தெல்லாம் பயப்படாது. அடுத்ததான் இங்க இவரு ஒய்ஃப சும்மா அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்ததும் இந்த பூனைக்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க. அவர் கையை பிடிச்சி கடிக்கிறதுக்கு போகுது. இப்படிதான் வீட்டுல இருக்கிற பூனைகளும் குழந்தைகள் கிட்ட ரொம்ப அன்பா இருக்கும். குழந்தைகளை பெரியவங்க யாராவது அடிக்க போனா அந்த பெரியவங்களையே பூனை கடிக்கிறதுக்கு போகும். அவ்வளவு பாசக்கார பூனை, அதுக்கு பிடிச்சவங்கள யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. இங்க மாடு ஒண்ணு இந்த குட்டி நாயை துரத்திட்டு வந்திருக்கு. கொஞ்ச தூரம் ஓடி வந்த நாய் திரும்பி மறுபடியும் போய் இந்த மாடை துரத்திருக்கு. எவ்வளவு நேரம் தான் இப்படி பயந்து ஓடி வந்துட்டே இருக்க முடியும்? அதனால திரும்பி போய் துரத்திருக்கு. இந்த குட்டி நாயை பார்த்து அந்த மாடு அங்கிருந்து ஓடி போயிருக்கு.
ரொம்ப தைரியமான நாய்க்குட்டி தான். இங்க சிங்கத்தையும் புலியையும் ஒரே கூண்டுல போட்டிருக்காங்க. சும்மா போன சிங்கத்தை அந்த புலி வந்து வம்புக்கு இழுக்குது பாருங்க. இத பார்த்ததும் சிங்கத்துக்கு பயங்கரமா கோபம் வந்துடுச்சு. அந்த இடத்துல ரெண்டு புலிகள் இருக்குது. சிங்கம் தனியா இருந்ததுனால இது கிட்ட வம்பு பண்ணிருக்கு. அதனால சிங்கம் எச்சரிக்கை பண்ணி வச்சிருக்கு. இங்க இந்த பூனை அதோட பிளைட்ல சாப்பிட்டுட்டு இருக்கு. தூரமா ஒரு நரி மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பூனை அங்க இருந்து போயிடுச்சு. நரி மெதுவா வந்து இந்த பூனையோட பிளைட்ல சாப்பிட ஆரம்பிக்கவும் பூனைக்கு வந்திருக்கு பாருங்க கோபம். காட்டு நரின்னு பாக்கல, வேகமா துரத்தி விட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக விலங்குகளோட சேட்டையான சில சம்பவங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.